நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சித் தலைவர் முபாரக் வீட்டில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராக எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது எண்ணெயே சோதனைக்கு எதிராக தற்போது கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நெல்லை முபாரக். இவர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவராக உள்ளார். இவரது வீட்டில் இன்று காலை 5:50 இருந்து எண்ணெயை போலீசார் மற்றும் எண்ணெயை வந்து மற்றும் வருவாய்த்துறை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் உள்ள 2 வருவாய் ஊழியர் அதிகாரிகள் மற்றும் ஒரு பெண் காவலர் உட்பட 7 பேர் காலையிலிருந்தே சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனை என்பது தற்போது வரை நடைபெற்று கொண்டு வந்து வருகிறது. இந்நிலையில நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் நேரடியாக கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கு மேலாக அங்கே என்ன இருக்கிறது, கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டில் என்னதான் நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பது தெரிவித்து நேரடியாக நெல்லை முபாரக் வீட்டுக்கு முன்பாக நின்று தங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது அவர்கள் வெளியேறு எண்ணெயே உடனடியாக மேலப்பாளையத்திலிருந்து வெளியேறு என தெரிவித்தார்கள். மேலும் அவர்களுக்கு வந்து நெல்லை முபாரக்கு தேவையான காலை உணவு மற்றும் அவர்கள் குழந்தைகளுக்கான உணவும் வழங்கப்படாதன் காரணமாக உடனடியாக அவர்களுக்கு தேவையான உணவுகளை உடனடியாக வழங்கப்பட வேண்டும், அதற்கு எண்ணெயை வந்து உதவி செய்ய வேண்டும் என தெரிவித்து தங்களுடைய அந்த நெல்லை முபாரக் வீட்டுக்கு முன்பாக தங்கள் கோஷங்களை எழுப்பினர். அப்போது காவலர்களுக்கும் அவர்களுக்கும் சிறிது தள்ளுமுள் என்பது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞர்கள் நேரடியாக சென்று அவரை நெல்லை முபாரக்கை நேரடியாக சந்திக்கப்பட வேண்டும், அதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். ஏன்னால் வழக்கறிஞர்களை வந்து அனுமதிப்பது என்பது ஒரு வாடிக்கையாக உள்ளது என தெரிவித்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில வந்து இணைய சார்பாக வழக்கறிஞர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாரு என்று தெரிவித்துவிட்டார்கள். அதன் பிறகு எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் 2 பேர் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு நெல்லை முபாரக்களுடன் பேசவிட்டு வெளியே வந்தார்கள். ஆனால் இருந்த போதிலும் எஸ்டிபிஐ கட்சியோட நிர்வாகிகள் வந்து நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம், உடனடியாக நெல்லை முபாரக் நேரடியாக எங்களை வந்து சந்திக்கப்பட வேண்டும் என கோஷங்களை எழுப்பினார். அதன் பிறகு ஒரு எண்ணெய் அதிகாரிகள் அவரை நெல்லை முபாரக்கு அழைத்து வந்து அவரிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது அவர்கள் அனைவரும் எந்த போராட்டமும் செய்யப்பட வேண்டாம், நீங்கள் நேரடியாக ஒரு ஓரமாக நின்று கொள்ளுங்கள், இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடத்தில் இந்த சோதனை என்பது முடிந்துவிடும், அதன் பிறகு நான் நேரடியாக உங்களிடம் வந்து பேசுகிறேன் என்று நெல்லை முபாரக் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு தங்கள் அந்த வீட்டிற்கு அருகிலேயே நின்று கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அந்த பகுதியில் முழுவதும் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது வந்து அவர்கள் வந்து ஆயுதப்படை போலீசாரும் நேரடியாக வந்து அங்கு வந்து வந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சோதனை என்பது பிற்பகல் 3 மணி வரை செல்லலாம் என கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த பகுதி முழுவதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவி கொண்டிருக்கிறது. செல்வராஜ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.